வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆத்மா ஹோமேட் 101 டேஸ் ஆஃப் வெல்னஸ்ல டே 15 பால் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பாலை பத்தி தான் நான் வந்து பேச வந்திருக்கேன் பால் வந்து ஒரு சூப்பர் ஃபுட் பால் வந்து ஒரு ஹோல் ஃபுட் நீங்க எந்த ஃபுட்டுமே சாப்பிடாட்டாலுமே அன்னைக்கு பால் குடிச்சிட்டு நீங்க த்ரூ அவுட் த டே யூ கேன் சர்வைவ் பால் வந்து அவ்வளோ நியூட்ரிஷியஸ் பால் வந்து நம்மளோட ஹோல் பாடிக்குமே வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது ஸோ பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க் நம்ம பால் பவுடர் பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து லீடிங் எக்ஸ்போர்ட்டரும் நம்ம தான் நமக்கு காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸ்னு நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து நமக்கு இருக்காங்க ஜூன் 1st வந்து வேர்ல்டு மில்க் டேவாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பால் வந்து பயங்கர பெனிஃபிஷியல் பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பால் வந்து ஒரு ஹோல் ஃபுட்டு பாலில் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது ஃபோலேட் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ப்ராஸ்பரஸ் இருக்குது பொட்டாசியம் இருக்குது விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் B12 இருக்குது ஜிங்க் இருக்குது அப்புறம் சம் அமௌண்ட் ஆஃப் அயன் இருக்குது செலினியம் இருக்குது விட்டமின் B6 இருக்குது விட்டமின் இ இருக்குது விட்டமின் கே இருக்குது நயசின் இருக்குது தயமின் இருக்குது ரைபோஃப்ளேவின் இருக்குது விட்டமின் டி இருக்குது அண்ட் மோர் அண்ட் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது ஸோ இவ்வளோ ரிச் ஃபுட்டு வந்து பால் பால் இஸ் அ ஹோல் ஃபுட் நீங்கள் உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பால்லேருந்து கிடைக்கும் பால் பார்த்தீங்கன்னா போன் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கால்சியம் அண்ட் விட்டமின் டி இருக்கிறதுனால போனில் ஃப்ராக்சர் ஆகாமல் ஆஸ்டியோபோரோசிஸ் வராமலும் பாதுகாக்குது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பொட்டாசியம் இன்க்ரீஸ் இருக்கிறதுனால பிபியை குறைக்குது நம்மளோட பிளட் வெசல்ஸ் டைலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால ஹார்ட் டிசீஸும் ஸ்ட்ரோக்கும் வராமல் இருக்குது கேன்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா கால்சியமும் விட்டமின் டியும் நிறைய கேன்சருக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணுது டிப்ரெஷன் வராமல் இருக்குது ஏன்னா விட்டமின் டி வந்து செரட்டனின் கண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுனால நம்ம அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக இருக்குது மசில் பில்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நம்மளோட பாடியில் உள்ள அந்த பாலில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸ் ரிச்சாக இருக்குது அதனால் வந்து நம்மளோட மசிலுக்கு வந்து ரொம்ப நல்லது மசில் மாஸை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்பிடைட் ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால வெயிட் கெயின் ஆகாமல் அது பார்த்துக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து பால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பால் ரெகுலராக குடிக்கிறவங்க வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து டீஜென்ரேட்டிவ் டிசீஸு ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக பால் இருக்கிறதுனால உங்களோட ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து வராமல் நீங்கள் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெய்லி டே பேசிஸில் பால் சாப்பிட்றவங்களுக்கு வந்து 13% வந்து type 2 டயபிட்டிஸ் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ நல்ல யூசஸ் இருக்கிற பால் வந்து நம்ம ரெகுலராக குடிக்கணும் பால் வந்து ரொம்ப பால் வந்து இவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூ இருந்தாலும் பால் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி ஒரு பெரிய க்வெஸ்சன் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது பால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து கண்ணுக்குட்டிக்கானது குழந்தைங்களுக்கானது பெரியவங்களுக்கானது இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ அது எதனால அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியில் லாக்டேஸ்ன்ற ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக செக்ரேட் ஆகிட்ருக்கும் அது எதுக்காக அப்படின்னா நம்ம மதர்ஸ் மில்க்கும் சரி நம்ம கவுஸ் மில்க்கும் சரி எதை பிடிச்சோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகிறதுக்காக தான் அந்த லாக்டேஸ்ன்ற கண்டென்ட் வந்து நம்ம பாடியில் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்குது இது ஏன் வந்து இன்ஃபென்ட்ஸில் இன்க்ரீஸ்டாக இருக்குது அது லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து நம்மளோட ஏஜ் ஆக ஆக நம்ம இந்த லாக்டேஸ் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டு வருது சிலருக்கு வந்து நில்லாக கூட போயிடுது ஸோ இது ஏன் வந்து இன்ஃபென்ட்டாக இருக்கும் போது நமக்கு வந்து ஜாஸ்தியாகவும் அது வளர வளர வந்து வயசு ஆக ஆக நமக்கு குறைச்சலாகவும் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும் போது நமக்கு வேறு எந்த ஃபுட்டுமே கிடையாது அதாவது சாலிட் ஃபுட் நம்ம எடுக்க மாட்டோம் லிக்விட் ஃபுட் மட்டும்தான் எடுப்போம் மெயினாக வந்து நம்ம பால் மட்டும்தான் எடுப்போம் ஸோ பாலை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக பால் மட்டும்தான் நம்மளோட ஹோல் ஃபுட்டாக வந்து நம்ம குழந்தையாக இருக்கும் போது இருக்கிறதுனால லாக்டேஸ்ன்ற கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது அந்த டைமில் அதுக்கப்புறம் நீங்கள் ஏஜ் ஆக ஆக நம்ம சாலிட் ஃபுட்ஸ்க்கு நிறையா போயிடுறோம் நமக்கு வேறு வேறு ரிசோர்ஸஸ்லேருந்து நமக்கு வந்து நியூட்ரிஷன் வேல்யூ கிடைச்சிடறதுனால நமக்கு லாக்டேஸோட தேவை அதிகமாக இல்லை அதனால நமக்கு வந்து லாக்டேஸ் வந்து நமக்கு குறைஞ்சிடுது ஆனாலும் யார் வந்து ரெகுலராக வந்து நம்ம பால் குடிச்சிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு வந்து இந்த லாக்டேஸோட கண்டென்ட் வந்து ரொம்பவும் குறையறதில்லை கண்டிப்பாக வந்து நிறைய அமௌண்ட் வந்து நம்ம பாடியில் வந்து இருக்குது ஸோ பாதி பேருக்கு தான் வந்து லாக்டேஸ் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நின்றுது அப்போ தான் வந்து இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் வந்து அவங்களுக்கு வருது ஸோ யார் வந்து லாக்டோஸ் இன்டாலரண்டாக இருக்காங்களோ அவங்க மட்டும் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் பால் அவாய்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பால் குடித்தோன்னா டயரியா ஆகிறது ப்ளோட்டிங் ஆகிறது கேஸ் ஃபார்ம் ஆகிறது இதுதான் வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஸோ அந்த மாதிரி யாருக்கு வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் அவங்க எல்லாருமே குழந்தையாருக்குமே பால் குடிச்சிருப்பாங்க
லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் யாருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வருதோ அவங்க மட்டும் பால் குடிக்காமல் இருந்துக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து அது ஒத்துக்குதோ கண்டிப்பாக பால் கொடுக்கலாம். பால் வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ், பாலில் வந்து நிறைய தேவையான மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேக்கெட் பால் வாங்கலாமா, பேக்கெட் பால் வந்து நல்லதா அப்படின்றது ஒரு பெரிய மித்தாக இருக்குது நம்மளை சுற்றி. ஸோ அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்மளே வந்து மாடை வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பேக்கெட் பாலுக்கு போக தேவையில்லை. ஏன்னா நம்மளே மாடு வளர்க்குறோம், நம்மளே அதை காய்ச்சி நம்மளே குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவே வந்து நம்ம வந்து ஒரு பக்கத்து வீட்டிலேருந்து பால் வாங்குறோம்னாலும் அதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு வந்து உடனே கிடச்சிடுது, இன்றைக்கி கறந்தாங்கன்னா இன்றைக்கே கிடச்சிடுது, நமக்கு அது பிரச்சனை இல்லை. இதுவே வந்து நம்ம சென்னையில் உட்காந்துட்டு விழுப்புரம்லேருந்து நமக்கு பால் வரணும், வேறு வேறு ஏரியாஸ்லேருந்து நமக்கு பால் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அந்த அந்த ப்ராசஸ் அட்டன் பண்ணாதான் அது வந்து பேக்கெட்ஸாக போட முடியும். அது நம்மளோட ஃப்ரிட்ஜ் பால் கறந்ததுலேருந்து ஃப்ரிட்ஜுக்கு வரதுக்கு வரைக்கும் டைம் எடுக்குது. அதனால வந்து பாஸ்டரைசேஷன் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பாஸ்டரைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலை வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கு வந்து ஹீட் பண்ணிட்டு சடன் கூல் பண்ணுறது தான் வந்து பாஸ்டரைசேஷன். இந்த ப்ராசஸ்னால எந்த விதமான நியூட்ரியன்ஸும் நம்ம பால்லேருந்து போகாது. ஸோ நம்ம பேக்கெட் பண்ணோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா பாஸ்டரைசேஷன்ற மெத்தட் வந்து நமக்கு தேவை. அதனால தான் வந்து பேக்கெட் பால் வந்து பாஸ்டரைசேஷன் ஃபார்முலாவை கொண்டு வருது நமக்கு. அதனால எந்த விதமான பாதிப்பும் வந்து நமக்கு கிடையாது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து மாடுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க, க்ரோத் ஹார்மோன் கொடுக்குறாங்க, அப்புறம் A1 மில்க் நல்லதா, A2 மில்க் நல்லதான்னு ஏகப்பட்ட சர்ச்சைகள் நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒன்றும் பெரிய கிளியர் எவிடன்சஸ்லாம் இல்லாததுனால நம்ம அதெல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு வந்து நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற நம்மளோட பாலை வந்து கண்டிப்பாக டெய்லி டே பேஸிஸில் குடிப்போம். பால் வந்து ஒரு சூப்பர் ஃபுட், பால் வந்து ஒரு ஹோல் ஃபுட். உங்களால் வேறு எதுவுமே டைஜஸ்ட் பண்ண முடியாத டைமில் வந்து நீங்கள் பாலை குடிக்கலாம். பால் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டைஜஷன் நல்லாயிருக்கும், உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்காது. நம்ம வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் ஆஃப் மில்க் குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா நல்லபடியாக வந்து தூக்கம் வரும். சில விஷயங்களில் வந்து நம்ம பால் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஒரு டம்ளர் ஆஃப் மில்க் வந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்ம அதை காஃபியில் குடித்தோம்னா அதோட கொஞ்சம் நியூட்ரிஷன் வேல்யூ குறைஞ்சி போயிடுது. இதுவே வந்து நீங்கள் பாலை வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸோடு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக குடிக்கலாம். பட் ஃப்ரூட் ஜூஸோடு மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஹோல் ஃபுட் ஆகிடும், நீங்கள் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. இதுவே வந்து நீங்கள் ஆரஞ்சு ஜூஸோடையோ இல்லை லெமன் ஜூஸோடையோ வந்து பாலை சேர்த்து வந்து குடிக்கக்கூடாது. பிகாஸ் அதில் இருக்க சிட்ரிக் ஆசிட் வந்து நம்மளை பாலோட ரியாக்ட் ஆகும், நமக்கு வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூஸை கொண்டு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பிரியாணி பண்ணும்போது கூட பால் ஊற்றுவாங்க. ஸோ பிரியாணியில் வந்து நம்ம சால்ட் போடுறோம், அதனால சால்ட்டும் மில்க்கும் வந்து ரியாக்ட் ஆகும். அதனால் நம்ம பாலை வந்து குக் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணி குக் பண்ணுற விஷயங்களுக்கு பாலை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம நிறைய பேர் வந்து பாயசம் பண்ணும்போது கூட சம் அமௌண்ட் ஆஃப் சால்ட் போடுறாங்க, அதுவுமே நல்லது கிடையாது. பாயசம் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பால் ஊற்றுறீங்க அப்படின்னா சால்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் சச் வந்து அது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சால்ட்டோட விட்டமின் சியோட ரியாக்ட் பண்ணும்போது அது சில தீங்குகளை தருது. அதனால அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் பால் வந்து ஆஸ் சச் இஸ் வெரி குட். நம்ம பாலை வந்து டெய்லி டே பேஸிஸில் வந்து அருந்துவோம், பாலில் உள்ள நியூட்ரிஷன் வேல்யூவை வந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம், நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். ஹெல்த் இம்ப்ரூவ்ஸ் யுவர் லைஃப் அண்ட் வி இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.